தலைப்புச் செய்திகள். நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முன்னிலை நிலவரம். ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் ஆட்சியை கைப்பற்றுகிறது பாஜக. மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கிறது. தெலங்கானாவில் முதன்முறையாக ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ். மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல் நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வங்கக்கடலில் உருவானது மிக்ஜோன் புயல். நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்கிறது. வடகடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாடே பெரிதும் எதிர்பார்த்த நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மூன்று மாநிலங்களை கைப்பற்றுகிறது. தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சூழலில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்து நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. மிசோரம் மாநிலத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நான்கு மாநிலங்களில் பாஜக ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது. மத்திய பிரதேசத்தில் பாஜக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. தெலங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் அங்கு முதன்முறையாக வெல்கிறது. பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியிடமிருந்து ஆட்சியை காங்கிரஸ் கைப்பற்றுகிறது. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் 199 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு 101 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற சூழ்நிலையில் பாஜக 111 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. தற்போது அங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சி 72 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதர கட்சிகள் 16 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. ஜோத்வாரா தொகுதியில் பாஜக வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் முன்னிலை வகிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மொத்தமுள்ள 230 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆளும் பாஜக 161 தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 66 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதர கட்சிகள் 3 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. பாஜக வெற்றியை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட தலைவர்கள் அக்கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தமுள்ள 90 இடங்களில் பாஜக 54 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சி 33 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதர கட்சிகள் 3 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு பாஜக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இசை முழங்கியும் தங்கள் கட்சியின் வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். தென் மாநிலமான தெலங்கானாவில் மொத்தம் 119 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 63 இடங்களிலும், ஆளும் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் கட்சி 41 இடங்களிலும், பாஜக 8 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. அசாசுதீன் ஒவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் கட்சி 6 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளது. இதனிடையே தெலங்கானாவில் காங்கிரஸ் முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கும் நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தேர்தல் சிறப்பு செய்திகள் மாலை 3 மணிக்கு. வணக்கம்.